அங்கே வந்து இப்போ எல்லா நீர்நிலைகளும் நம்ம வந்து தூர்வாரினதுனால இப்போ வந்து க்ளீன் த ட்ரெயின்ஸு 287 கிலோமீட்டர் தூர்வாரினதுனால இப்போ ஓரளவுக்கு தண்ணி சீராக சென்று கொண்டு இருக்குது. எங்கேயும் வந்து பெரிய வெள்ள பாதிப்பு அப்படின்றது இல்லை, கிராப் டேமேஜ் எங்கேயுமே இல்லை, வீடுகள் சேதம் அடையவில்லை. ஆனால் இந்த 3 நாட்கள் வந்து இந்த அலர்ட் இருக்கிறதுனால பொதுமக்கள் எல்லாருமே எச்சரிக்கையோடு இருக்கணும், வெளியில் வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மற்றபடி இப்போ எல்லாம் அலர்ட்டாக இருக்கிறாங்க, எல்லாமே ரெடினஸ்ல இருக்கு, ப்ரிப்பேர்டாக. பட் இப்போதைக்கு நம்மளுக்கு இவாக்குவேஷன் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை, ஏன்னா நேற்று மட்டும்தான் இரவு முதல் மழை பெஞ்சிட்டே இருந்தது. பட் இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து நம்மளுக்கு ஒன்றும் மழை அதிகமாக பெறப்படவில்லை. பந்தலூர் பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏன்னா கேரளா ஒட்டி இருக்கிறதுனால அந்த இடங்களில் கொஞ்சம் அதிகமாக மழை பெய்து கொண்டு இருக்கிறதுனால இன்கேஸ் இன்னைக்கு நைட் கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம ரிலீஃப் ஷெல்டர்ஸ்க்கு மூவ் பண்ணுவோம். இப்போதைக்கு யாரையும் நம்ம எவாக்குவேட் பண்ணலை, ஏன்னா சுச்சுவேஷன் கண்ட்ரோல். தூர்வாரில் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த கோடத்மன் சேனல் காவையெல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் தூர்வாரமே. சரி, ஓகே, தேங்க் யூ.